ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், மஞ்சுளா கவர்ச்சியாக நடித்த படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1971 வெளிவந்த ரிக்ஷாக்காரன் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகம் ஆனவர் நடிகை மஞ்சுளா. மஞ்சுளா என்றாலே கவர்ச்சி என்பது தான் ஞாபகத்துக்கு வரும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென எம்ஜிஆருடன் மஞ்சுளாவை நடிக்க வைத்தார் ஆர்.எம். வீரப்பன். மஞ்சுளா ரிக்ஷாக்காரன் படத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை கவர்ச்சியாகவே நடித்தார். அவருடைய உடல் வாகுவும் அப்படித்தான். அழகிய தமிழ் மகள் இவள் என்ற பாடல் காட்சியில் மஞ்சுளா மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார். மேலும் கடலோரம் வாங்கிய காற்று என்ற பாடல் காட்சியிலும் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து பொன்னழகு பெண்மை சிந்தும் புன்னகை என்ன என்ற பாடல் காட்சியிலும் மஞ்சுளா கவர்ச்சியாகவே நடித்திருப்பார். அடுத்து எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் படத்தில் 2 பாடல் காட்சிகளில் மிகவும் கவர்ச்சியாக நடித்திருந்தார். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து என்ற பாடல் காட்சியிலும், தானே தானே தந்தான தானா என்ற பாடல் காட்சியிலும் மிக கவர்ச்சியாக மஞ்சுளா நடித்திருப்பார். அடுத்து சிவாஜி கணேசனுடன் நடித்த டாக்டர் சிவா படத்தில் தாஜா பண்ணி நாக்கா இந்த ராஜா என்ற பாடல் காட்சியில் மிக மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார். இன்னும் மறுபிறவி என்ற படத்தில் முத்துராமனுடன் நெருக்கமாக கவர்ச்சியாக நடித்திருந்தார். இன்னும் எங்கள் தங்கராஜா படத்திலும் பாடல் காட்சியில் சிவாஜியுடன் மிகவும் நெருக்கமாக கவர்ச்சியாக நடித்திருப்பார். அடுத்து உத்தமன், அவன்தான் மனிதன் போன்ற படங்களிலும் பாடல் காட்சியில் கவர்ச்சிகரமாகவே நடித்திருந்தார். மேலும் சில படங்களிலும் மஞ்சுளா கவர்ச்சியாக நடித்திருக்கிறார். மஞ்சுளா என்றாலே மிகவும் கவர்ச்சியாக நடிப்பார் என்று ரசிகர்களிடம் பெயர் வாங்கியவர். பின்னர் தன்னுடன் ஜோடியாக நடித்த விஜயகுமாரை மஞ்சுளா திருமணம் செய்து கொண்டார். சரி வாஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன். நன்றி.